ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 25/4/2019 வியாழக்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு. ஸோ க்ளோஸ் ஆன மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நிஃப்டி 50 அகெயின் 84 புள்ளிகள் டவுனில், 0.72% டவுனில், 11,641 அப்படிங்கிற லெவலில் 11 ஸ்டாக்ஸ் வந்து நிஃப்டி 50 பாசிட்டிவாகவும் 39 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஸ்டாக் வாட்சில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, முக்கியமான பங்குகளான நிஃப்டி 50 இருக்கிற இன்ஃப்ராடெல், டாடா ஸ்டீல், வேதாந்தா, மாருதி, ஹிண்டால்கோ, JSW ஸ்டீல், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், HDFC, ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்டன் பேங்க், SBI, ரிலையன்ஸ், ICICI பேங்க், சன்ஃபார்மா, டாடா மோட்டார்ஸ், கெயில், HR மோட்டார்ஸ், ஹிந்துஸ்தான் லிவர், இன்ஃபி, எஸ் பேங்க், HDFC பேங்க், அத்தானி போர்ட்ஸ், கோட்டாக் பேங்க், பவர் கிரிட், M&M, IOC, ஜி என்டர்டைன்மெண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ், NTPC, டெக் மகேந்திரா, டைட்டன், HCL டெக், பிரிட்டானியா, LT, கோல் இண்டியா, ITC, ஏஷியன் பெயின், சிப்லா, ஹீரோ மோட்டர் கம்பெனி எல்லாமே டவுன் ஆகி இன்றைக்கி நிஃப்டி 50 டவுனுக்கு கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அல்ட்ராடெக் சிமெண்ட் 5.5% மேலே ப்ராஃபிட்டாக 240 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து Q4 ரிசல்ட் பாசிட்டிவாக வந்தனால இந்த பங்கு உயர்ந்திருக்கு. ஸோ இதை பற்றி நான் Q4 ரிசல்ட் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ மார்க் நிஃப்டி 50 கூட சேர்ந்து நிஃப்டி 100, 500, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்றைக்கி டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் 100 மட்டும் பாசிட்டிவாக முடிவடைந்திருக்கு. பேங்க் செக்டர் 299 புள்ளிகள் 1% மேலே டவுன் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ் சர்வீஸ், FMCG, IT, மீடியா, மெட்டல், ஃபார்மா, PSE பேங்க், ப்ரைவேட் பேங்க் எல்லாமே இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ரியாலிட்டி மட்டும் 0.85 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டைசஸில் எனர்ஜி, இன்ஃப்ரா, MNC, PSE எல்லாம் டவுனில் க்ளோஸ் ஆயிருந்தாலும் கமாடிட்டிஸ் மட்டும் 4 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி கேண்டில் வைஸ் நம்ம பார்த்தோன்னா 11,735 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 11,796 வரைக்கும் ஹை போயிட்டு 11,625 அப்படிங்கிற இந்த டே லோ வரைக்கும் போயிட்டு 11,641 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த பேட்டர்னை பார்த்தாலே நமக்கு தெரியும், டார்க் க்ளவுட் கவர். ஸோ இந்த பேட்டர்னை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோவோட எண்டில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுத்துட்டு இந்த டார்க் க்ளவுட் கவரை பொறுத்த வரைக்கும் முதல் கேண்டில் விட 50 அதாவது என்ஹல்ஃபிங் பேட்டர்ன் மாதிரி ஃபுல்லாக சூழாமல் முதல் கேண்டில் விட 50% மேலே 100%க்குள்ளே. ஸோ இந்த மாதிரி இந்த கேண்டில் இது கவர் பண்ணி க்ளோஸ் ஆச்சுன்னா அதுதான் டார்க் க்ளவுட் கவர். ஸோ அடுத்த கேண்டில் நெகட்டிவாக ஃபார்ம் ஆச்சுன்னா டெக்னிக்கலாக மார்க்கெட் ஒரு இறக்கத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம், அதை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ எக்ஸ்பர்ட்ஸும் அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நிஃப்டி வந்து 11,620 அப்படிங்கிற லெவல்லேருந்து 11,800 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த ஏப்ரல் மாதத்தோட கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி, க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் இதெல்லாமே இன்றைக்கி பங்குச்சந்தையை நல்ல ஒரு இறக்கத்துக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து அடுத்த கட்டமாக 11,600 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி கீழே இறங்க ஆரம்பிச்சதுன்னா 11,564 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிஃப்டி 50 லாஸ்ட் 30 மினிட்ஸ் நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து 11,791 கண்டினியூவாக இறங்க ஆரம்பித்த பங்குச்சந்தை 11,625 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிட்டு கண்டினியூவாக அந்த லெவலை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்றைக்கி பங்குச்சந்தை இன்றைக்கி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரியோட பேஸ் பண்ணி ஒரு இறக்கம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த நிலை இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 11,600 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி 11,564 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணுச்சுன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகி இனிஷியல் டார்கெட்டாக 11,300 அப்படிங்கிற லெவலை ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஸோ கம்பல்சரி அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அடுத்த கட்டமாக நிஃப்டி பேங்க் இன்றைக்கி 29,921 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 30,055 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 29,516 வரைக்கும் லோ போயிட்டு 29,500
61 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான பியரிஷ் கேண்டலை ஃபார்ம் ஆயிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 39,101 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 39,261 வரைக்கும் ஹை போயிட்டு 38,665 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 38,730 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது கம்ப்ளீட்டாக நம்ம இன்றைக்கி பங்கு சந்தையில் சென்செக்ஸ் நிஃப்டியில் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்றைக்கி யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட்டில் என்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். யுஎஸ் மார்க்கெட் ஆல்ரெடி 18 புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆயிருந்தது நம்ம பார்த்தோம். யூரோப்பியன் மார்க்கெட்டில் எஃப்டிஎஸ்சி, சிஎஸ்சி, டாக்ஸ் எல்லாமே டவுனில் இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் இன்றைக்கி 107 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 94 புள்ளிகள் டவுனில் இருக்குது. அதே மாதிரி குளோபல் வைஸில் கமாடிட்டிஸில் முக்கியமாக க்ரூட் ஆயில் இன்றைக்கி 0.50% உயர்ந்து 65.54 அப்படிங்கிற லெவலையும், 1% மேலே உயர்ந்து பிரெண்ட் ஆயில் 74 அப்படிங்கிற லெவலுக்கு மேலேயும் ட்ரேட் ஆகுது. யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 39 பைசா உயர்ந்து 70.26 ரூபாயில் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதோட இம்பேக்ட் இன்றைக்கி நம்ம பங்குச்சந்தையை நல்ல ஒரு இறக்கத்துக்கு கொண்டு போயிருக்கு. அடுத்தது இன்றைக்கி மாருத்தியோட Q4 ரிசல்ட்டு வந்திருந்தது. ஆஸ் வி எக்ஸ்பெக்டட், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே, இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே Q4 ப்ராஃபிட் வந்து 5% ஃபால் ஆயிருக்கு. ஆனால் ஒரு ஸ்டாக்குக்கு 80 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது வந்து மாருத்தி சுசுக்கியில் Q4ல கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ Q4 ரிசல்ட்டை பற்றி தனியாக நம்ம ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது பங்குகள். ஸோ இன்றைக்கி வந்து பாரதி ஏர்டெல் 10% வரைக்கும், சாரி பாரதி இன்ஃப்ராடெல் 10% வரைக்கும் டம்பிள் ஆயிருக்கு ஆஃப்டர் ரிப்போர்ட்டிங் ஃப்ளாட் ஏர்னிங் ஃபார் த குவார்ட்டர் எண்டட் மார்ச் 2019. ஸோ இது வந்து குளோபல் ப்ரோக்கரேஜ் ஹவுஸ் வந்து சிஎல்எஸ்ஏ டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க பாரதி இன்ஃப்ராடெல்ல. ஸோ செல் ஃப்ரம் அவுட் ஃபார்ம் அண்ட் ஆல்சோ ஸ்லாஷ்டு ப்ரைஸ் டார்கெட் 285, 300 ரூபாயிலேருந்து 285 இந்த பங்கோட விலையை குறைச்சது இந்த பங்கு இன்றைக்கி இவ்வளோ இறங்குறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஸோ ஃபெயில் டு ஹோல்ட் ஆன் அ ரெக்கார்ட் ஹை அண்ட் க்ளோஸ் த டே இன் ரெட் வித் அ லாஸ் ஆஃப் 1%. ஸோ ஸ்டாக் ஹிட் ரெக்கார்ட் ஹை 1410 இன் பிஎஸ்சின்னு சொல்லியிருக்காங்க மாருதி சுசுகி. ஷேர்ஸ் ஆஃப் கண்ட்ரி லார்ஜஸ்ட் பேசஞ்சர் வெஹிக்கிள் மார்க்கெட் மாருதி சுசுகி வந்து நியர்லி 2% ஃப்ளிப் ஆனது Q4 ரிசல்ட் பேஸ் பண்ணி தான். அடுத்து டைட்டன் கம்பெனி வந்து க்ளோஸ்டு ஃப்ளாட் வித் அ நெகட்டிவ் பயாஸ். டைட்டன் வந்து ஒரு ரெக்கார்ட் ஹை 1164 அப்படிங்கிற லெவலில் ரெக்கார்ட் ஹை கொடுத்துருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து அதோடய மார்க்கெட் கேபிட்டலேஷன் வந்து 1 லேக்கு மேலே இன்க்ரீஸ் ஃபஸ்ட் டைம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது டைட்டன் கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸு. ஸ்பைஸ் ஜெட் வந்து இன்ட்ரடியூசிங் எ பிஸ்னஸ் கிளாஸ் ஃப்ரம் May 17th. ஸோ இந்த ஸ்டாக் வந்து 4% மேலே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஜெய்பி இன்ஃப்ராடெக்கு ப்ளம்ப்டு நியர்லி 5% இன்ட்ராடே ஆன் April 15th ஆஃப்டர் ரிப்போர்ட்ஸ் எமர்ஜட் தட் MBCC இந்தியா ஹேஸ் சப்மிட்டட் அ ரிவைஸ்டு பிட் டு அக்யூர் த ரியாலிட்டி ஆர்ம் ஆஃப் ஜெய்பி குரூப். இது வந்து இந்த பங்குக்கு பாசிட்டிவ் நியூஸாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய அடுத்த சில தகவல்கள், முக்கியமான தகவல்கள். இன்றைக்கி அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து 5.5% மேலே ப்ராஃபிட்டில் ஏறி டாப் கெய்னர்ஸாக இருக்காங்க. கிராசிம், டாக்டர் ரெட்டி, பாரதி ஏர்டெல், பிபிசிஎல், யூபிஎல், டிசிஎஸ் விப்ரோ, பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ் எல்லாமே டாப் கெய்னர்ஸ். டாப் லாஸஸ் இன்ஃப்ராடெல், டாடா ஸ்டீல், வேதாந்தா, மாருதி, ஹிண்டால்கோ, JSW ஸ்டீல், அதுக்கப்புறமா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், HDFC, இண்டஸ்ட்ரியல் பேங்க் எல்லாமே இன்றைக்கி டாப் லாஸஸில் இருக்காங்க. மோஸ்ட் ஆக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ONGC, மாருதி, ரிலையன்ஸ், எஸ் பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி, HDFC பேங்க், இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், SBI பேங்க், TCS, HDFC எல்லாமே வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவு. வால்யூம்லேயும் ONGC, சுஸ்லான், எஸ் பேங்க், ஐடியா, ஆர்பவர், DLF, SPC ஜுவல்லர், அதுக்கப்புறம் SBI பேங்க், NTPC, இந்தியா புல்ஸ் ரியல் எஸ்டேட் எல்லாமே வால்யூமில் ஆக்டிவாக இருக்குது. இன்றைக்கி 52 வீக்கை ஹையை டச் பண்ண முக்கியமான பங்கு அப்படின்னு பார்த்தோன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் கம்பெனி 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு இன்றைக்கி. அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 23 ஸ்டாக்ஸில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இன்றைக்கி 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 52 வீக் ஹை. ஸ்ரீ சிமெண்ட், சிமெண்ட்ஸ், SRF, டைட்டன் கம்பெனி, கூடுதலாக பேட்டா இந்தியா, இந்த பங்குகள் எல்லாமே 52 வீக் ஹையில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. 52 வீக் லோவில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பங்குகள் 43 ஸ்டாக்ஸில்
ஆஷி இந்தியா கிளாஸ் லிமிட்டட், ஹெச்இசி லிமிட்டட், ஓகே இந்த ஸ்டாக்ஸ் மட்டும்தான் 52 வீக் லோவில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்டாக்ஸு. இன்றைக்கி பையர்ஸ் மட்டும் அதிகமாக இருந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தா முக்கியமான பேங்க் வந்து தனலட்சுமி பேங்க்கு. ஒன்லி செல்லர்ஸ் மட்டும் இருந்ததுன்னா எலக்ட்ரோதம். ஸோ இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இன்றைக்கி முடிவடைந்த மார்க்கெட்டில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கிய தகவல். ஸோ அடுத்த வீடியோவில் குளோபல் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா, அதாவது யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ் வருது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.